மக்களை ஏன் அதை கேட்கறது? மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி இல்லாததுதான் காரணம். இந்த தேர்தல் இது கொடுக்கறதே தவறானது என்று கட்சிகளும் கருதவில்லை, பொதுமக்களும் கருதவில்லை. இலவசங்கள் யாரு கொடுக்கணும்னா, வேலை செய்ய முடியாமல் இருக்கிற முதியோர்கள், உடல் ஊனமுற்றவர்கள். அப்படிதான் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும். 100 பில்லியன் அவன், 180 பில்லியன் தான் அவனுடைய ஆண்டு வருது ஜிடிபி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அந்த வளர்ச்சி போய் எல்லாருக்கும் சேர்ந்து தான் அவன் அவ்வளவு வளர முடியாது ஒரு சில பேர். அதனால வந்து அதை கல்வியால் தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும். இந்தியாவுக்குள்ள முதல் மாநிலம் கேரளா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி அதாவது உயர்கல்வியில் வந்து உயர்கல்விக்கு ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உதவலான்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது தனியார் கல்லூரிகள்லேயோ கல்வி நிறுவனங்கள்லேயோ படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான அருமையான ஒரு ஆலோசனையும் திட்டமும் கிடையாது. எல்லா கட்சிக்காரர்களும் ஆட்சிக்கு வர்றதுக்காக மக்களுக்கு இலவசம் கொடுக்குறேன்றாங்க. இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேட்டி சேலை பொங்கலுக்கு வந்து பரிசுகள் அப்புறம் சைக்கிளு டிவி லேப்டாப் எல்லாமே கொடுக்குறாங்க, மிக்சர் ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுக்குறாங்க. அது ஏன் இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உயர்கல்வி நிதியாக கொடுக்கக்கூடாது? மக்களை ஏன் அதை கேட்கறது இல்லை? அது மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி இல்லாதது தான் காரணம். சரிங்க. ஒன்று, இந்த தேர்தலில் இது கொடுக்கறதே தவறானது என்று கட்சிகளும் கருதவில்லை, பொதுமக்களும் கருதவில்லை. இலவசங்கள் யாருக்கு கொடுக்கணுன்றதும் முடிவில்லாமல் இருக்கு. இலவசங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா, வேலை செய்ய முடியாமல் இருக்கிற முதியோர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு இலவசம் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு இலவசம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும். சரிங்க. அப்படிதான் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும். அது வந்து கல்வியை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு அது முக்கியத்துவம் புரியாமல் இருக்கு. ஏன்னா கல்வியில் வளர்ந்தா வீடும் வளர்ந்துடும், நாடும் வளர்ந்துடும். அதுக்கு நாம் உதவி செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையில் உக்ரைன் ரஷ்யான போர் நடந்த உடனே, அந்த உக்ரைன்றது ஒரு சின்ன நாடு. ஆமாங்க. தமிழ்நாட்டில் பாதி தான் அதனுடைய மக்கள் தொகையே. அப்படிங்களா ஐயா? ஆமாம், 4 கோடி பேர் தான் அங்கே மக்கள் மொத்தமே. ஆமாம். அவன் பொருளாதாரமும் தமிழ்நாட்டோட ரொம்ப குறைச்சல். அப்படிங்களா? ஆமாம். நாம் 300 பில்லியன், அவன் 180 பில்லியன் தான் அவனுடைய ஆண்டு வருது ஜிடிபி. தமிழ்நாடு 300 பில்லியன் வருது. ஆமாம். இப்போ 300, அதுதான் நம்முடைய முதல்வர் வந்து 1 ட்ரில்லியன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க. அந்த நாட்டில் போய் இந்திய நாட்டு மாணவர்கள், அதுவும் தமிழ்நாட்டு மாணவர்கள் 5000 பேர் மருத்துவம் படிக்கிறாங்க. அப்போ நாம் அது சரியில்லை, நாம் உங்கள் பண்ணலன்னு அர்த்தம். ஆமாங்க. பொதுக்கல்வியும் கொடுக்கணும், தொழிற்கல்வியும் கொடுக்கணும். நம்மளால அதை கொடுக்க முடியல, கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சியும் பண்ணலை. இப்போ அவன் திரும்பி வந்தவன் எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியல. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசியல் கட்சிகளும் அதை பற்றி கவலைப்படணும். மக்களும் அதுக்கு விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் உண்டாக்கணும். அப்போதான் வந்து கல்விக்கு உரிய இடம். இப்போ நீங்கள் மக்கள்கிட்டயே நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, கேளுங்க இலவசமாக, அதை கல்வியை கேளுங்க, உயர்கல்வியை கேளுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஃப்ரிட்ஜு மிக்சி அதெல்லாம் எல்லாம் கேட்கறது. ஆமாம், அதெல்லாம் அவங்களால வாங்க முடிஞ்சது. நீங்கள் கல்வியை கொடுத்தா அவன் எல்லாத்தையும் தானாக வாங்கிக்குவான், அவன் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லை, கல்வியால் இன்னொன்று இருக்குது. நாடு வளரும் பொழுது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி நடக்கலை. ஆமாம், அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப, ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம் எப்படி ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வு அதிகம் ஜாதி வச்சுங்கிறோம். ஆமாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அதே மாதிரி அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு குறிப்பாக உதாரணமாக சொல்லணும்னா, 2000 ஆண்டு 2000 மொத்தமே 9 பில்லியனர்கள், பெருங்கோட்டியை சொன்ன பில்லியன் சொல்கிறோம். சரிங்க. அவ்வளோதான் இருந்தாங்க. எவ்வளோ பேருங்க? 9 பேர். வெறும் 9 பேர்? ஆமாம். இப்போ அது 145 பேராக வளர்ந்துருக்கு. ஏழைகள் அதை விட அதிகமாக போயிட்டாங்க. நான் பணக்காரங்க இருக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆனால் அந்த வளர்ச்சி போய் எல்லாருக்கும் சேர்ந்து தான் அவ்வளோ வளர முடியாது ஒரு சில பேர். அதனால வந்து அதை கல்வியால் தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும். உயர்கல்வி கிடைச்சா எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாருக்கும் ஓரளவுக்கு போய் சேரும், குடும்பங்களுக்கு போய் சேரும். சரி, அதுக்காகவாவது கல்வியை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு இந்தியா வளருது, நம்ம வளர வேண்டிய அளவுக்கு வரல இருந்தாலும்
ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கு. தேங்கி நிக்காம வளர்ச்சியில இருக்கு, பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கு. நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் வளரல. சரிங்க, அதை வந்து இப்போ மாநில அரசு மைய அரசு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வளரணும்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரணும். இப்போ நம்முடைய முதல்வர் சொல்றது $1 trillion அப்படின்னு சொல்றாரு. அப்படி வரணும்னா நம்ம கிட்டத்தட்ட 13 அல்லது 14% இருக்கணும் வளர்ச்சி விகிதம். இப்போ வந்து நம்ம 8-9 அது மாதிரி இருக்கும். அது வந்து 13 அல்லது 14% வளர்ந்தாதான் 2030 நம்ம $1 trillion எக்கானமி ஆக முடியும். அதுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. சரி, அந்த முயற்சியில் தான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, அது பண்ணலாம், பண்ண முடியாது இல்லை. சரிங்க, அது கிட்டத்தட்ட 91 சரிங்க நம்ம புதிய பொருளாதார கொள்கை வந்தது. சரிங்க, மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் நிதியமைச்சர் இப்போ அது மாதிரி நரசிம்மராவ் இடத்துல MK Stalin அவர்களும் தளபதியும் தியாகராஜன் நம்ம பிடிஆருடைய தியாகராஜன் வந்து அந்த நிதியமைச்சர் இடத்துல நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த நிலைமைக்கு இதை கொண்டு வரணும். புதுசா நிறைய கொண்டு வந்தாங்க இப்ப பொருளாதார கொள்கைகள். ஆமாங்க, ஒரு நல்ல பிரதா, அதாவது இப்ப மன்மோகன் சிங் இடத்துல தியாகராஜன் இருக்கு. ஆமா, நரசிம்மராவ் இடத்துல ஸ்டாலின். நல்லவேளை அவர் சிரிக்க மாட்டாரு, இவர் சிரிக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டை மாத்தணும்னா அது மாதிரி துணிச்சலா பண்ணணும். சரிங்க, அவங்க அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் அந்த வளர்ச்சிக்கு காரணம். அடிப்படை காரணம், அடிப்படை அப்படிதான். 91 அவங்க அந்த புதிய பொருளாதார கொள்கை அதை பண்ணால் வளர்ச்சி வரும். நான் இதை சொல்றதுக்கு காரணம், இப்படி வரும்போது அந்த வளர்ச்சியின் பயன் மக்களுக்கு போகணும்னா கல்வி இருந்தால் தான் போக முடியும். அதனால் இந்த கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம், இங்கே இருந்து படிக்கிறவங்க இங்கே தொழில் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அது ஒரு பக்கம். சரிங்க, இன்னொன்று வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தை வந்து உள்நாட்டுக்கு ரெமிட்டன்ஸ்னு பேருது. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வர்றது இந்திய நாடு, ஒரு நாடு நமக்கு மேலே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க உலகத்தில். இந்தியாவுக்குள்ளே முதல் மாநிலம் கேரளா. ஓ, வெளிநாட்டு பணம் வந்து அதிகமாக. ஆமாம் ஆமாம், ஃபாரின் ரெமிட்டன்ஸ். சரிங்க, தமிழ்நாடு 2nd இடத்துல இருக்கு. அப்படிங்களா? தென் மாநிலங்களும் மகாராஷ்டிராவும் தான் அதிகமான. வெளிநாட்டு போய் வேலை செஞ்சு வர பணம் உண்டு. கல்விக்கூடங்கள் அதிகம் இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம கல்விக்கூடங்கள் இருக்கு, தென் மாநிலங்களும் பிளஸ் மகாராஷ்டிரா சேர்ந்தா இந்தியாவினுடைய கல்விக்கூடங்களும் கிட்டத்தட்ட பாதி நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலம், நாம் அதுக்கு முன்னணியில இருந்து பண்ணணும். சரிங்க, இந்தியாவே பண்ணணும். இது தனியா ஒரு மாநிலம் பண்ண முடியாது. இந்திய அரசும் சேர்ந்து, மைய அரசும் சேர்ந்து பண்ணாதான் அது பண்ண முடியும். மாநில அரசு மட்டுமே முடியாது. அது பண்ணோம்னா நம்ம இன்னும் வந்து உயர்கல்வியில் எல்லாரையும் கொண்டு வந்துடலாம்.